வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. குளிர்காலத்தில் ஏற்படுற சளி, இருமல், உடல் வலி போக்க இந்த ரசம் செய்யலாம். ஏற்படும் சளி, இருமல், உடல் வலி போக ஒரு ரசம் செய்யலாம். அதுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், சுக்கு சிறிய துண்டு, துவரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன், கண்ணந்திப்பிலி ரெண்டு துண்டு, இதை தேசாவரம்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். மல்லி, காஞ்ச மல்லி ஒரு டீஸ்பூன், ரெண்டு வரமிளகாய், சிறிய துண்டு மஞ்சள், அரிசி திப்பிலி ஒரு டீஸ்பூன். இதை வெறும் வானிலையில் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். கண்டந்திப்பிலி ரசத்துக்காக நம்ம இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். அந்த புளி தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றி சூடானதும் கடுகு, நசுக்கி வச்ச பூண்டு ஒரு ஆறு ஏழு பல்லை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வாசனை வரவும் கரைச்சி வச்ச புளியும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்த ஜாமான்லாம் பொடி வச்சு பொடியாக்கி வச்சுருக்கோம், அந்த பொடியை சேர்க்குறோம். இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடல் வலியையும் போக்கும், சளி இருமலையும் கட்டுப்படுத்தும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த ரசம். இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு நுரைச்சி வரவும் இதை இறக்கிடலாம். குணம் நிறைஞ்ச அதோட டேஸ்டான கண்டத்திப்பிலி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சளி இருமல் உடல் வலி எல்லாமே போக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். திரி கடுகுன்னு சொல்லுவாங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணு சேர்ந்த கலவை அது சளி இருமலை போக்கக்கூடியது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் பார்க்க நினச்சா கை ப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.